சென்னை கத்திப்பாரா பிரிட்ஜ்லேருந்து கிண்டிக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பில்டிங்கே ஒன்று இருக்கும். அதுதான் எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், எம்எஸ்எம்இ பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்குடா இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசனே இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தான். நாளைக்கு இந்த லெசன்லாம் படிச்சுட்டு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி தொடங்க போகிற நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். வணக்கம், இது உங்கள் கற்றது காமர்ஸ். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற லெசன் தான் இது. ஸோ இந்த லெசனில் வந்து ஃபஸ்ட்டு ஆண்டர்பிரினர்னால் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றவங்க கீழே ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாதவங்க அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழில் அவங்க வந்து ஷைன் ஆவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆண்டர்பிரினர் நிறைய பேர் உருவானாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் நிறையா உருவாகும். இண்டஸ்ட்ரீஸ் நிறையா உருவாகும் போது நம்ம நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளும் கம்மியாகும், எல்லா ஏரியாவும் டெவலப் ஆகும், நேஷ்னல் இன்கம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு. ஸோ அப்போது ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணதுக்காக தான் இந்த எம்எஸ்எம்இங்கிறவங்க மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செயல்பட்டுருக்கு. மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக வந்து காசு தேவைப்படாது, தான் குறு வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பானை செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து காய்கறி விற்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறவங்க, டெம்போ ஓட்டுறவங்க, ரிப்பேர் கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்னதாக ஹேண்டிகிராஃப்ட் பொருள் விற்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருவாங்க. ஸோ இப்போ வந்து மொத்தமாக மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எம்எஸ்எம்இல வந்து ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ், இன்னொன்று வந்து சர்வீஸ் என்டர்பிரைசஸ். மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உற்பத்தி பண்ணும், சரிங்களா? அதாவது பொருள் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சரியா? இதில் வந்துட்டு இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1951 தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பிளான்ட் மிஷினரிலாம் வாங்கி அது மூலமாக பொருட்களை தயாரித்து விற்கிற பணியில் ஈடுபடுறது எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ். ரெண்டாவது வந்து சர்வீஸ் என்டர்பிரைசஸ், இவங்களும் வந்து அந்த மிஷின்ஸ்லாம் வாங்கிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, சர்வீஸ் பண்ணி பொழைச்சி வருவாங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க, டெம்போ ஓட்டுறாங்க, ஸோ அதெல்லாம் என்னது ஒரு வகையான சர்வீசஸ். ஸோ அந்த சர்வீஸ் மூலமாக அவங்க வந்து காசு ஏர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் எம்எஸ்எம்இ பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, அதாவது இதோட முக்கியத்துவம் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் கட் என்னன்னா கியூ பில், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கியூ பில். கியூ ஃபஸ்ட்டு இருக்கிறது கியூ என்னன்னா குயிக் டெசிஷன் மேக்கிங். ஸோ இங்கே வந்து நம்ம யாரை ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜரையோ பயங்கரமாக பெரிய ஆளுங்களையோ வெளியேந்து கூப்பிட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை மேனேஜ் பண்ண வைக்கலை. ஸோ நம்ம டே டு டே பேசிஸை யார் பண்ண போகிறாங்க? நம்மளே தான், ஓனரே அவங்களே பார்த்துப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யாராவது பார்த்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் ஓனரே டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்கனால முடிவு எடுக்கிறது வந்து டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ மேலே கேட்கணும், கீழே கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நம்ம என்ன தோணுதோ அந்த டெசிஷனை வந்து நம்ம சீக்கிரமாக எஃபெக்டிவாக எடுக்கலாம். ரெண்டாவது கியூ பில்ல பி என்னன்னா பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டே வருது, இன்னொரு சில ஏரியா வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேயே இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரோ அம்பத்தூரோ வந்து இவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆனது காரணம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு, நிறைய ஆண்டர்பிரினருங்க உருவானாங்க, அது மூலமா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஏரியா வந்து இப்போ பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்கு எம்எஸ்எம்இ வந்து கை கொடுக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு. இப்போ வந்து முன்னாள்லாம் வந்து கிராமத்துலேருந்து சென்னைக்கு வருவாங்க வேலையை தேடி, பட் இப்போது சென்னையிலேருந்து கிராமத்துக்கு போய் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கியூ பில்ல பி கடுத்து இ என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல். ஸோ இதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்தியாவில் வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். வேலை இல்லாத திண்டாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கம்மியாகணும்னா இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது மூலயமா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அவங்க வந்து நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனி மனித வருமானம் எல்லாமே வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் ரெண்டு எல் பார்க்க போகிறோம் பில்லில். அது ஃபஸ்ட் எல் என்ன அப்படின்னா லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ இவங்க நடத்திட்டு வரத்துக்கு வந்து ரொம்ப செலவுலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக டெக்னிக்கலாக ஸ்கில் லேபரை ஹையர் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ரொம்ப செலவு பண்ணுங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ அன்ஸ்கில் லேபர் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க பிஸ்னஸில் அவங்க வந்து செலவுகளை அவங்க வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியுமோ அவங்க அவ்வளோ கம்மி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எல் என்னென்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப கோடி கணக்கெலாம் தேவை கிடையாது. ஸோ 25 lakhs, 5 lakhs எவ்வளோ இருந்துக்கோ அதை வச்சே கூட நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து சில ஃபேமிலிஸே ஒரு சிலலாம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க மொத்தமாக குடும்பம் மொத்தமும் சேர்ந்து ஏதாவது ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுவாங்க, பானை செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதனால் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறனால வந்துட்டு லோக்கல் என்டர்பிரினர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வராங்க. அவங்களும் மற்றவங்க கீழே வேலை பார்க்காம அவங்க டவுன் அண்ட் வில்லேஜஸ்லேயே அவங்க வந்து இருக்கிற கிராமத்துலேயே வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆளாக வராங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா இதை தாண்டி இப்போ நம்ம கியூபில் பார்த்தோம். இன்னொரு வாட்டி கியூபில்
என்னென்னு சொல்கிறேன். இது எதுக்கு படித்தோம் அப்படின்னா, ஒரு எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ க்யூ என்னென்னா குயிக் டெசிஷன் மேக்கிங், பி என்னென்னா பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட், ஃபஸ்ட்டு இ என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல், ரெண்டு எல்லு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட், லோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது தனி ஒரு சில பாயிண்ட்லாம் இருக்குது. அது என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்பிரிட், அதாவது தன்னம்பிக்கையை வந்து உயர்த்தும். ஏன்னா நம்ம காலில் நம்மளே நிற்கிறோம், நம்ம யார்கிட்டையும் வந்து ஒர்க் பண்ணல, நம்மளோட பிஸ்னஸை நம்ம தான் பார்த்துக்க போகிறோம்னு இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், நல்லா பண்ணுங்கிற வெறியும் இருக்கும். ரெண்டாவது வந்து சப்ளிமெண்ட்ரி ரோல், நம்ம வந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து அதில் வந்து நம்ம ஷைன் ஆவதோட சின்ன இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து நம்ம இங்கே கொடுக்குற ஸ்பேர் பார்ட்ஸ்னால பல பெரிய கம்பெனிஸ் வந்து இயங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹை கான்ட்ரிபியூஷன் டு த மேனுஃபேக்சரிங் டு த எக்ஸ்போர்ட். ஸோ இது மூலமா எக்ஸ்போர்ட் வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறோம். இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்எஸ்எம்இ வந்து இந்தியன் எக்கனாமியில் என்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், சரிங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நம்ம நாட்டில் வந்து நம்ம எவ்வளோ வந்து பொருட்களை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா ஜிடிபின்னு சொல்லுவோம். ஸோ எம்எஸ்எம்இ நிறையா உருவானதுனால ஜிடிபி வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டே வந்துச்சு. புக்கில் வந்து 8% கொடுத்துருக்காங்க, பட் இப்போ வந்து அது இன்னும் ரொம்ப அதிகமாகவே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த எம்எஸ்எம்இ மூலமாக கிடைச்சிருக்கு. மொத்தம் அவங்க வந்து 6000 ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து தயாரிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியன் எக்கனாமியை வந்துட்டு வேறு லெவலில் போனதுக்கு இந்த எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப அதிகமான காரணம். ஏன்னா 40% எக்ஸ்போர்ட்டிங் தான் பண்ணுறாங்க, 45% மேனுஃபேக்சரிங் வேலை எல்லாமே எம்எஸ்எம்இ மூலமாக தான் கிடைக்குது. ஸோ 36 மில்லியன் யூனிட்ஸ் கிட்டே நடந்துட்டுருக்கு, சரிங்களா? அது தமிழ்நாட்டில் இப்போ எம்எஸ்எம்இ ரொம்ப அதிகமாகிட்டே வருது. அது மூலயமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கிட்டத்தட்ட 81 லட்சம் பேர் எம்எஸ்எம்இ மூலயமா வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. இது வந்து 2017 எடுத்த கணக்கு, பட் இப்போ வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா 12 லட்சம் பேர்கிட்ட மேலே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இது வந்து எம்எஸ்எம்இ மூலமாக நிறையா உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்னென்னா டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஆட்டோ ஆன்சிலரிஸ், நம்ம அதாவது பைக் பார்ட்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம், அப்புறம் லெதர் ப்ராடக்ட்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், கார்மெண்ட்ஸ், ஜுவல்லரி இதெல்லாம் வந்துட்டு எம்எஸ்எம்இ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தயாரிச்சுக்கிட்டு வராங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட பேர் என்னன்னா நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து இருக்கிறதுலேயே வந்துட்டு படித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க தான் அதிகம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எதனா பிஸ்னஸ் பிளான் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த நீட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களால அந்த தொழிலை தொடங்க முடியும், அவங்க காலில் அவங்களை நிற்க முடியும், அவங்களும் அவங்க பிஸ்னஸ் வச்சுல ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த நீட்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க நம்ம கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து. ஸோ இப்போ நம்ம ஹீரோன்னு ஒரு படம் பார்த்துருக்கோம்ல, சன் டிவியில் போகிறோம் அடிக்கடி, சிவகார்த்திகேயன் போகிறோம். அந்த படத்தில் வந்து லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் இந்த நீட்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த எம்எஸ்எம்இக்கில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து யார் ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னா 5 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் பேங்க், ஜென்ரலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், இந்தியன் பேங்காக இருக்கலாம், இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்காக கூட இருக்கலாம், HDFC, ICICI பேங்க், இவங்களாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அது ஃபினான்ஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க், கிராம வங்கிகள், பாண்டியன் கிராம பேங்க், வல்லவன் ரூரல் பேங்க், வள்ளலார் பேங்க், இவங்களாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஸோ TNSE பேங்க் இருக்குது. அப்புறம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும், அங்கே கூட நம்ம வந்து ஃபினான்ஸ் வேணால் கேட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து முத்ரா பேங்க், லாஸ்ட்டாக பார்த்தது வந்து நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட சிட்பிலாம் இருக்காங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க்லாம் கூட இருக்காங்க, அவங்களாம் கூட இந்த எம்எஸ்எம்இ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எம்எஸ்எம்இ, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் பற்றி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஆண்டர்பிரனர்னா யார், அவருக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் கற்றது காமர்ஸ்.